இயக்குனர் சுராஜ் அவர்கள் தளபதி மிஸ் பண்ண ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது 2007 வெளியான அர்ஜுன் அவர்களோட மருதமலை படம் தளபதி பண்ண வேண்டியதான். தளபதி மருதமலை கதையை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாராம். அண்ட் அந்த டைம் வரைக்கும் தளபதி போலீஸ் கேரக்டர்ல பண்ணல. சோ இது ஒரு போலீஸ் படம்ன்றதால பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாராம். பட் அப்ப கில்லி மதுரை திருப்பாச்சின் தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு இருந்ததால இடையில இப்போ நான் ஒரு லவ் படம் பண்ணிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மருதமலை பண்ண இருந்த ஸ்லாட்ல சச்சின் படம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள்ல மருதமலை ஸ்கிரிப்ட் அப்படி அர்ஜுன் கிட்ட போயிட்டு அர்ஜுன் வடிவேலு காம்போல வெளியே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் மருதமலை பொறுத்த வரைக்கும் காமெடி பயங்கரமா பேசப்பட்டது. இப்ப வரைக்குமே அதுல இருக்கிற எல்லா காமெடி டிராக்குமே ஒரு கல்ட்டு தான். பட் தளபதி அந்த டைம்ல சச்சின் படம் பண்ணதும் கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா தொடர்ந்து அப்போ ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் சச்சின் படமும் வந்தப்ப மிகப்பெரிய லெவல்ல பேசப்படலனாலும் இப்போ நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த படம் ஒரு ஃபேவரட். சோ அதனால மருதமலையை மிஸ் பண்ணது பெரிய லாஸ் இல்ல. பட் தளபதி அவரோட கெரியர்ல மிஸ் பண்ண நல்ல படங்கள்ல இது ஒண்ணு. பட் கோயின்சிடென்ஸா மருதமலை ரிலீஸ் ஆன அதே வருஷம் தளபதி ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டர் பண்ண போக்கிரி படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய்ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.